பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். இடிக்கும் திமுக ஆட்சிக்கும் ஒரு பயங்கர ஒரு சொந்தம் மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப அண்மையில பாத்துருப்போம், இடி வந்து இப்ப இருக்கிற மினிஸ்டர் திரு பொன்முடி அவர்களோட அசட்டை வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அட்டாச் பண்ணிருக்காங்க, எந்த வழக்குக்காக இடி இதை வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க? ஏற்கனவே பல சொத்துக்கள் இருக்கு, அதை பிளாஸ்டா பார்ப்போம், ஒன்னொன்னா போவோம். நேத்துக்கு பண்ணியிருக்கிறது 2006-11 காலத்துல இவர் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார். அப்ப விழுப்புரம் அருகே வானூர்ங்கிற ஊர்கிட்ட இருக்கிற பூந்துரைங்கிற கிராமத்துல செம்மண் அள்ளுறதுக்கு 5 பேருக்கு குவாரி லைசன்ஸ் கொடுத்துருக்காரு. மிக தெளிவாக அதுல இவருடைய மகன் கௌதம சிகாமணி, அவருடைய மச்சினர் இவருடைய அவருடைய மனைவியுடைய சகோதரர் ராஜமாணிக்கம், இன்னும் சில பினாமிகளுக்கு கொடுத்து அங்க கவர்மெண்ட் சொன்னதை விட 50 கோடிக்கும் அதிகமாக மணல் அள்ளப்பட்டதுன்னு சொல்லி 2012 செல்வி ஜெயலலிதா ஆட்சியின் போது ஆரம்பித்த வழக்கு இது. இது முந்தான 25ஆம் தேதி விழுப்புரத்தில் ஒரு ஹியரிங்க்கு வந்தது, காத்திருந்த மாதிரி அடுத்த நாள் நேற்று இந்த அட்டாச்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வெறும் 50 கோடியோ 28 கோடி தான் சார்ஜ் ஷீட்டில் சொல்லியிருக்காங்க. 28 கோடி ரூபாய்க்கு நம்ம டிவிஏசி அதிகமாக அள்ளப்பட்டிருக்குங்கிறாங்க. பட் அந்த இடத்துல மாரிதாஸ் போன்றவர்கள் ஆராய்ஞ்சு ஆக்சுவலாக கொடுத்த இடத்த தாண்டி பக்கத்துலலாம் அள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். 100 கோடியே தாண்டும்னு சொல்லி அவர் காணொலி பார்த்த ஞாபகம். இப்போ ஆக்சுவலாக இந்த கேஸில் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இவருடைய பொன்முடியுடைய மகன், இப்போ வந்து அவர் எம்பியாக இல்லை, முன்னாடி வந்து அவர் வந்து கள்ளக்குறிச்சி எம்பியாக இருந்தார். இப்போ இந்த முறை அந்த சீட்டை வந்து வேற யாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் அவரை கொடுக்காம கட்சியில், ஏன்னா கட்சி எனக்கு வந்த தகவல் கட்சியில பொன்முடி அவர்கள் இப்ப எம்எல்ஏவாக தொடர்வது உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு ஊசலாட்டமான தீர்ப்புனால அது என்னைக்கு இருந்தாலும் மீண்டும் அவர் இது பண்ணலாம், அதனால எம்பியாக வேண்டாம், மகனுக்கு எம்எல்ஏ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கே என் நேரு மகன் அருணுக்கு அங்க நம்ம இது எம்பி பதவி கொடுத்துருக்காங்க, வேற இவருக்கு கொடுக்கல. ஸோ இந்த கௌதம சிகாமணி அவருடைய அவை 2020லயே ரைடு பண்ணாங்க. எங்கெங்கே ரைடு பண்ணாங்கன்னு சொன்னால், கௌதம சிகாமணி வீடுன்னு சொல்லிட்டு இதில் சைதாப்பேட்டில் இருக்கிற வீடு, அவருடைய மச்சினர் வீடு இங்கே திருவான்மையூரில் இருக்குது, அங்கே எல்லாம் போய் ரைடு பண்ணிட்டு அப்போமே சில விஷயங்களை பண்ணாங்க. இப்போ நேற்று அந்த ட்ரிப்பில் பிடிச்சதை வச்சுக்கிட்டு 14 அந்த இடி இப்ப அண்மையில பாத்துருப்போம், ஒரு நாள் நைட் எல்லாம் வந்து விசாரணைக்கு போனார்ல பொன்முடி அவர்கள், அந்த வழக்கோட சொத்தை தான் முடக்கு விடுவீங்களா? இல்ல, இது முழுக்க முழுக்க செம்மண் வழக்கு. இந்த செம்மண் வழக்குல 5.47 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் அவருடைய மச்சினர் பொன்முடியுடைய மருமகள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணது. அதாவது கௌதம சிங்கனுடைய மச்சினர் கே எஸ் ராஜமன்னாருங்கிறவர் கான்ஃபுளியன்ஸுங்கிற கம்பெனி, அதோடைய ஓனர் யாருன்னு பார்த்தால் திரு கௌதம் சிங்கனுடைய மனைவி. ஸோ 5.47 கோடி ரூபாய் அந்த இதையும் அவர் பேரில் இருந்த எஃப்டிகள் 8.74 கோடி ரூபாய் ராஜமன்னார் அவர் பேரில் தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த செம்மன் கடத்தல. ஸோ இதுக்காக இந்த நேற்றைக்கில இது பண்ணது இந்த 14 கோடி ரூபாய் சொத்துக்கள். ஆனா நம்ம பொன்முடியை பார்த்தால் அவர் பேர்ல, ஐ மீன் கௌதம சிகாமணி மேல முதல் முதல்ல இடி ரைடு பண்ணது 2020ல். அது ஏன்னா அவர் வந்து விழுப்புரம் தேர்தலில், அந்த தேர்தலில் மிக கள்ளக்குறிச்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது அப்படின்னு 2019 தேர்தலில் வந்ததுனால சந்தேகப்பட்டு ஏற்கனவே இருந்த வழக்கோடு சேர்ந்து இந்த ரைடை இடி பண்ணுச்சு. இப்போ இதுக்கு அப்புறமாக 2023ல் ரைடு பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்முடி வீட்டில் உங்களுக்கு 86 கோடிக்கோ என்னமோ உங்களுக்கு இது கொடுத்தாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது கேஷ். அதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் US பவுன்ஸில் எடுத்திருக்காங்க, இது எதுக்குமே கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 81.7 லட்சம் இன்க்ளூடிங் 13 லட்சம் ரூபாய்க்கு பிரிட்டிஷ் பவுன்ஸ் அதை அப்போ கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்க. அப்போவே 41.9 கோடி ரூபாய்க்கு எஃப்டிஸை உங்களுக்கு இடி அட்டாச் பண்ணியிருக்கு. இது இது ஒரு பக்கம். இன்னொன்று, இடி அந்த போன சார்ஜ் ஷீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இவர் இந்த பணத்தில் அந்த பீரியடில் 2006-11 காலகட்டத்தில் துபாயில் ஒரு கம்பெனியிலும் இந்தோனேஷியாவில் ஒரு கம்பெனியிலையும் இன்வெஸ்ட் பண்ணார். அந்த துபாயில் இருக்கிற கம்பெனியில் இவர் 41.57 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட, எனக்கு ஞாபகம்னா 1 மில்லியன்
அன்னைக்கு 41 ரூபா 50 பைசா 5 டாலர் 1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணத இப்ப சமீபத்துல 100 கோடிக்கு வித்திருக்காரு. அதாவது 41 லட்சம் ரூபாய் இவர் 2010 வாக்குல இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி இப்பொழுது 100 கோடிக்கு விற்கப்பட்டதுங்கிறது அது யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர்ஸ்ங்கிறாரு. அந்த கம்பெனியை பத்தி நான் போய் தேடினா விற்கப்பட்டது 100 கோடி இல்ல 200 கோடின்னு வருது. ஸோ இது இவங்க இந்த அதே மாதிரி பீட்டில் எக்ஸல் மெங்கடிங்கோ அப்படின்னு இந்தோனேஷியா கம்பெனிலாம் சொல்றாங்க. இது போல பல விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2006-11 பீரியடு. இந்த பீரியட்ல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கை திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மருது விசாரணைக்கு போட்டிருக்காரு. அது இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. இதுக்கு நடுவில் 96-2001 பீரியட்ல அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்த சேர்த்துலதான் 3 வருஷம் தண்டனை, அவருக்கு 3 வருஷம் மனைவிக்கு 3 வருஷம் கொடுத்தது. இப்போ தற்காலிகமாக ஸ்டே ஆகி அதனாலதான் அமைச்சராக இருக்கார். இப்ப நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சார்பாக இருக்கிற 440 காலேஜில் 236 காலேஜில் ஒரே டீச்சர் 11 காலேஜில் ஒரே டைத்தில் ஒர்க் பண்ண மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க வெப்சைட்டில் கொடுத்ததை அறப்போர் இயக்கம் அத்தனையும் டவுன்லோட் பண்ணி அவங்க ஃபோட்டோஸு அவங்கள்ட்ட டேட் ஆஃப் பர்த் அவங்க படித்தது எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சி நேற்று கொண்டு வந்திருக்காங்க. கவர்னர் அறிக்கை கேட்டிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட்டில் 2021 திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிண்டிகேட் மெம்பராக சேர்ந்தார். ஐ திங்க் மந்திரி ஆனப்பறம் அதை ரிசைன் பண்ணியிருக்கார். ஸோ இதில் தொடர்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கும் திரு உதயநிதி முதல் ஸ்டாலின் வரைக்கும் இது போகும். ஆனால் உடனே இவங்க கவர்னர் வேந்தர் அவர் தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கவர்னருக்கும் இது அவர் வெறும் நாமினல் போஸ்ட் தான். இப்போ உதாரணமாக அண்ணாமலையை ப்ராசிக்யூட் பண்ணலான்னு ஒரு வழக்கில் இப்போ கொடுத்தப்ப கவர்னர் பேரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கமே அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துச்சு. வெறும் அறிக்கை பேரில் தான் தமிழக கவர்னர் அனுமதியுடன் சொல்லிட்டு பவர் கீழே இருக்கிறவங்க கையில் பண்ணுறாங்க. அதே போல் இங்கே என்ன பிரச்சனைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சார்பாக இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு டீம் போயிருக்கு 2 முறை. இல்ல இப்ப அது பேசுறதுக்கு முன்னாடி பொன்முடிக்கு அவர்களே வருவோம். இப்ப தொடர்ந்து பார்ப்போம். இந்த பொன்முடி அவர்கள் வந்து ஈடியில இவரோட சொத்து முடக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆர் ராசா அவர்களோட சொத்து நம்ம பார்த்துருப்போம். ஊட்டியில எங்கேயோ கோயம்புத்தூர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா முடக்கப்பட்டிருக்கு. பட் இதெல்லாம் நடவடிக்கைகள் எப்ப? ஏன்னா ஈடி வந்து விசாரணை வந்து பொன்முடி அவர்களை வந்து விசாரணை பண்ணதே கிட்டத்தட்ட வருடங்கள் ஆயிடுச்சு. இப்பதான் அசட்டியா அவங்க வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறப்ப இதோட விசாரணை இன்னும் கால தாமதம் ஆகிதான போகுது. ஐயா நம்ம இந்தியா சட்டம் என்ன சொல்லுதுன்னா 100 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதுல வச்சுக்கிட்டு ஓட்டையில இவங்க டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உதாரணமாக இவர் செந்தில் பாலாஜி கேஸ்ல தெளிவாக நீ தம உயர் நீதிமன்றம் ஐயா நீங்க ஏன் டிலே கேட்கறீங்க ஜாமீன் கேட்கறீங்க, 3 மாசத்துல டே டு டேல வழக்கு நடத்தி முடிச்சு விடுதலையே வாங்கிக்க, நீங்க தப்பு பண்ணலன்னு சொன்னா விடுதலையே வாங்கிக்கங்களேன் அப்படின்னு. அதுலயே ஒரு கேள்வி, நீங்க இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கிலேயே நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒழுங்கா ஆதாரங்கள் தரல அப்படின்னு சொல்லிட்டு ஈடி சொல்லுது. இப்போ அதே மாதிரி இப்ப இங்க பொன்முடி அவர்கள் வந்து அசட் என்னதான் வந்து அட்டாச் பண்ணாலும் இங்கேயும் வந்து ஈடி இதே குற்றச்சாட்டை சொல்ல முடியா சொல்லாம இருக்குமா? இல்ல அதுதான் சொல்றேனே, நேத்திக்கோ முந்தானத்திக்கோ பாத்தீங்கன்னா குற்றவியல் துறை டைரக்டராக திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ பதவிக்கு போட்டிட்டு ஹசன் அலி ஜின்னாங்கிறவரை போட்டிருக்காங்க. இப்ப டிவிஎஸ்சி அவருக்கு கீழே தான் வரும். டிவிஎஸ்சி தான் இப்ப ஓகே நீங்க இதை சொன்னதுனால முந்தானத்தி பேப்பர் கட்டிங்கன்னு சொன்னால் ஜாஃபர் சேட்டுன்னு முன்னாள் டிஐஜி அவர் வந்து இடி தன்னுடைய 15 கோடி ரூபாய் சொத்தை அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதை குவாஷ் பண்ணுன்றாரு. இந்த வழக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2006-11 பீரியட்ல அன்றைக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் திண்டுக்கல்லை பெரியசாமி, அவர் பல பேருக்கு ஹவுசிங் போர்டு சொத்துக்களை கம்மி விலையில இஷ்டத்துக்கு கொடுத்துருக்காரு. அதாவது ஜாஃபர் சேட்டுடைய மனைவிக்கு சமூக சேவகி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு லைன்ஸ் கிளப்ல இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்காக நல்ல கமர்ஷியல் பிளாட்டை கொடுக்குறார். அதோடைய திரு கருணாநிதியுடைய பர்சனல் செக்ரட்டரியும் கொடுக்குறாங்க. அந்த 2 பிளாட்டையும் வாங்கிட்டு அடுத்த வாரமே அது லேண்ட்மார்க் என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்து அது பல கோடி ரூபாய்க்கு 700,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்டது, பல கோடி ரூபாய்க்கு டெவலப் பண்ணியிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு திரு கருணாநிதியுடைய பர்சனல் இது செக்யூரிட்டியுடைய மகனுக்கு இதில் முகப்பேரில் கொடுத்த நிலத்தையும் திரு ஐ பெரியசாமியுடைய பினாமிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது தான் அந்த வழக்கு. இது இதை இதை வந்து இது எல்லாமே நடத்தணும். நீங்கள் சொன்ன மாதிரி இடிங்கிறதுக்கு
அங்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், ஐயா போலீஸில் 1000 பேருக்கு ஒரு போலீஸ் லண்டனில் இருக்குன்னா இந்தியாவில் 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்குது. இன்னும் சிபிஐ கணக்கு இடி கணக்குலாம் போட்டால் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, மேன் பவர் ஷார்டேஜ் இருக்குது. அதை தாண்டி வழக்கறிஞர்கள், நீங்கள் இந்த பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு ஸ்டே வாங்கியிருக்கார் பாருங்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் சார்பாக 23 வக்கீல்கள் பெயர் போடப்பட்டுள்ளன. அந்த வக்கீல்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் வாதாடினால் 10 லட்சத்துக்கு குறைவாக, நான் சொல்கிறது 10 லட்சங்கிறது கம்மி, 50 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கு கம்மி யாருமே வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட 24 வக்கீல்களை அவருக்கு சார்பாக வக்காலத்தில் சைன் பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் காட்டுது. ஸோ இவ்வளவு பேர் அங்கே வந்து கிட்டத்தட்ட நீதியை வெல்கிறதுங்கிற நிலைமையில தான் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் மேலேயே எனக்கு சில உடன்பாடுகள் இல்லை. ஏன்னா அது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பா கொடுக்காம அவரை மீண்டும் மந்திரியா சேர்க்கணும்னு சொன்னப்ப அதுக்கு அந்த அது எப்படி கிடைச்சதுன்னா, ஒரு நிமிஷம் அதே வழக்குல இங்கேயுமே அந்த கனிமோட வழக்குல பார்த்துருப்போம், திறன் சாட்சி அதிகமா வந்துகிட்டே இருக்கே, இத்தனைக்கும் அந்த நீதிபதி அவர்கள் வந்து இங்க இருக்கிற ஒரு ஜட்ஜு நீதிபதி வந்து அவரே சோமோத்தமா எடுத்துக்கிட்டு இப்ப அந்த விசாரணை நம்ம பார்ப்போம், தொடர்ந்து பிறல் சாட்சிகள் அதிகமா தானே வருது. நீங்க எத்தனை பிறல் சாட்சி வந்தாலும் அந்த குழி இன்னைக்கும் இருக்கு. நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் வாங்குறப்ப 0.9 மீட்டர்ஸ் 3 அடிக்கு தான் ஆழம் தோண்டலாம். நீங்க அங்க போய் பார்த்தால் குறைந்தபட்சம் 20 அடிக்கு தோண்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்த அளந்து பார்த்து மெஷர் பண்ணி, ஐ மீன் நமக்கு ஒரு கியூபிக் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் சொன்னால் ஒரு குழி அப்படிங்குவாங்க, 1 அடிக்கு 1 அடி குழின்னா அப்போ அவங்க அளந்துருக்கிறது எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு கணக்கு போட்டதில் குறைந்தபட்சமாக அதில் தான் அந்த 24.84 கோடி. இப்போ யார் என்ன சாட்சி சொன்னாலும் உங்களுக்கு அந்த குழி ஆதாரங்கள் இருக்கு. இதே தான் உங்களுக்கு மணல் கடத்தல் அந்த 5 மாவட்ட கலெக்டரில் அழைச்சதும் அந்த குழியில் இருக்கிற அளவுகள், அதை தவிர அந்த இது இருக்கு இல்லையா, அவங்க லாரி கொண்டு வராங்க பாருங்க, இது அந்த லாரியில் GPRS இருக்கு, அந்த ஹிட்டாச்சி நிறுவனத்தில் அது கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி அங்கேருந்தே எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுத்ததுல தான் உங்களுக்கு 4,700 கோடி ரூபாய்க்கு மண் எடுத்திருக்காங்க, ஆனால் 30 கோடிக்கு தான் பில் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த வழக்கும் நடந்துட்டுருக்கு. எனவே இது எதுவுமே பிறல் சாட்சிகளை வச்சு கீழ் நீதிமன்றங்களில் உங்களுக்கு வேண்டிய நீதிபதிகளை வச்சு பண்ணலாம். இப்போ நீங்கள் பொன்முடி கேஸ்லேயே அந்த இது ஆனந்த் வெங்கடேஷ் கேஸில் என்ன பண்ணீங்கன்னா, விழுப்புரம் கேஸில் நடந்துட்டு இருந்துச்சு, அந்த விழுப்புரம் வக்கீல் அவருக்கு தோதாக இல்லைன்னு சொல்லி வேலூரில் இருந்த வேறு ஒரு நீதிபதிக்கு மாற்றி அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5 நாளில் இத்தனை சாட்சிகளை விசாரிச்சுட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன்னு பண்ணார். ஆனால் அதை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டாரு. ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை அவர் எடுத்துக்கொண்டதற்கு இந்த மாதிரி நீதிபதிகள் இருப்பது கடவுள் கொடுத்த வரம்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆனால் வழக்குகளை வேகமா நடத்த, அதே மாதிரி நிறைய வழக்கு இருக்கையா. இப்ப நம்ம இதுல இன்னொன்னு என்னன்னா, இடியே நம்ம பார்த்திருப்போம், இவங்க வழக்கு இருக்கு, ஜெகத்ரஜன் அவர்கள் மேல வழக்கு இருக்கு, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வழக்கு இருக்கு, இப்ப பொன்முடி அவர்கள் மேல வழக்கு, ஆர் ஆசா அவர்கள் மேல வழக்கு, இன்னும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் சேர்த்துக்க சொல்லி கேக்குது. இது ஒரு பக்கம். அடுத்து சோமோட்டோவா, நீங்க சொல்ற வீட்டு வசதி துறை ஐ பெரியசாமி அவர்கள் மேல இப்ப சோமோட்டோ இருக்கு, இதே பொன்முடி அவர்கள் மேல சோமோட்டோ இருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல கேஸ் இருக்கு, இதெல்லாம் நிதியமைச்சர் இப்ப இருக்கு, தங்கம் கண்ணர் இருக்கு, KKSSR அவர்கள் இருக்கு, இதெல்லாம் எப்ப முடியும்? இதெல்லாம் வந்து இப்படி இவ்வளவு வழக்கு இருக்கப்ப இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கறதானே ஒரு கண்ணோட்டத்துக்கு வருது. இல்லை, இதில் தான் ஆக்சுவல் உண்மையை சொல்லணும். பதவியில் இருக்கிறவங்க பேரில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் பதவியில் சேரக்கூடாதுன்னு சட்டங்கள் தீர்ப்புகள் வந்தப்ப அதை உடைக்கிறதுக்காக மன்மோகன் சிங் அமைச்சரவை ஒரு பில் பாஸ் பண்ணி சட்டமாக்குற நிலைமையில தான் நமக்கு இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் விஞ்ஞானியான ராகுல் காந்தி அன்னைக்குதான் மிகப்பெரிய ட்ராமா போட்டார். அந்த இது அரசாங்கம் சோனியா காந்தி உத்தரவின் பேரில் பாஸ் பண்ணின அந்த இது அரசாங்க சர்க்குலரை சட்டமாக்கத்துக்கு முன்னாடி இது கிழிச்சு போட்டு டிராமா பண்ணாரு. அந்த சட்டத்தினால் தான் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்குது. அதை தாண்டி எந்த ஒரு எம்பி எம்எல்ஏ பேர்ல கேஸ் இருந்தால் அதுக்கு ஸ்பெஷல் கோர்ட் போட்டு 6 மாசத்துல முடிக்கணும் அப்படின்னு அதுக்காக ஸ்பெஷல் கோர்ட் வச்சா இவங்க வழக்கை நடத்தாமல் இருப்பதற்கு எவ்வளவு தூரம் சட்டத்தில் ஓட்டைகள் இருக்கோ அத்தனையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீதிபதி நீதியை நிதி வெல்கிறது, இதுதான் உண்மை. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இப்ப புதிய
சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஐபிசிக்கு பதிலாக ஹிந்தியில் அவங்க பேர் சொல்கிறாங்க. நீங்கள் அதை எல்லாமே இன்சியில் போட்டு தான் சொல்ல போகிறோம். பாரதிய நியாய சட்டம்னா பிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட போகிறோம். பிஎன்எஸ்னு ஐபிசி போல பிஎன்எஸ்னா முடிஞ்சு போச்சு. அந்த சட்டங்களில் என்ன சொல்லியிருக்குன்னா, எஃப்ஐஆர் போட்டதுலேருந்து 45 நாளைக்குள்ளே இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 நாள் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் 450 நாளில் முடிஞ்சால் பரவாயில்ல. 96 2001 காலம்னா இன்னைக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சொன்னீங்கன்னா, பொன்முடி அவர்கள் வீடு இன்னைக்குமே உங்களுக்கு இது சின்னமலையில் ஸ்ரீநகரில் சைதாப்பேட் சின்னமலை கிட்ட இருக்கிற ஸ்ரீநகர் அங்கே அந்த ஏரியாவில் இன்னைக்கு கிரவுண்டு 8 கோடி ரூபா போகுங்க. அதில் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான 3610 ஸ்கொயர் ஃபீட்டை இவர் தன்னுடைய மாமியார் வாங்கியதாக போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி உரம்போக்கு யாரோ ஒருத்தர் ஆக்குபை பண்ணி வச்சுருந்ததை அவனை விரட்டி அந்த இடத்த இவர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆக்குபை பண்ணார் அப்படின்னு டிவிஏசி வழக்கு நடந்து அந்த வழக்கில் இப்போ தப்பிச்ச மாதிரி தீர்ப்பு இருக்குது. அதையும் மீண்டு எடுக்கணும். கவர்மெண்ட் நிலத்தை மீட்கிறத செய்ய வேண்டியது அரசின் கடமை. டிவிஏசி அது மேலே முடிச்ச இது பண்ணி அந்த வழக்கையும் நடத்தணும், இல்லாட்டி உயர்நீதிமன்றம் இதை எடுக்கணும். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஈடியாக இருக்கட்டும், என்ஐஏவாக இருக்கட்டும், இவங்க எடுத்த வழக்குகளை வேகமாக முடிக்கணும். நீங்கள் அவங்களுக்கு உரிய அத்தனை வாய்ப்பை கொடுத்து நடத்தினாலே நீங்கள் சொல்கிற மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. இப்போது 96 2001 இவர் வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்துருக்காரு. 2001 2006 2011 சேர்த்துருக்காரு. இப்போ இவருக்கு சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் இவருடைய அசட் லிஸ்ட்டில் வரல, அதெல்லாம் அறக்கட்டளையில் போகுது. இவர் பொன்முடிக்கு அங்கே விழுப்புரம் மெட்ராஸ் பைபாஸ் ரோடு மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி மாத்திரமே, காலேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் மாத்திரமே 1000 கோடிகள் போகும் அப்படின்னு தமிழா பாண்டியா சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம வெறும் 1 கோடிக்கு தான் இவர் பேரில் வழக்கு, 1 கோடியே 76 லட்சமோ என்னமோ. எனவே ட்ரஸ்ட் பேரில் வந்துருச்சுன்னா வராது, பினாமிகள் பேரில் இருந்தால் வராது, இப்படின்லாம் இருக்குது. இந்த ஓட்டைகளை மிக வேகமாக அடைத்து தண்டனை வாங்கி தரணும், இதுதான் நம்ம வேண்டுகோள். இல்லை பட் இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க, பேட்டிலே சொன்னீங்க, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் அவர் வந்து ஜாமீன் வாங்கியிருக்கார். ஏன்னா அது அவர் சொன்ன காரணமே நம்ம பார்த்துட்டோம், உடல்நிலை சரியில்லை வயதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழக்குக்கு இப்போ ஈடி அட்டாச் பண்ணியிருக்குல்ல அந்த சொத்து, அது ஏதாவது பாதிப்பை உண்டாக்குமா இல்லை அது வேற இது தனியா? இல்லை அது வேற இது வேற. நீங்கள் ஜாமீனுக்கு தான் முதல்ல போனார், இப்போ ஸ்டேயே ஆயிடுச்சு. அந்த ஸ்டே கொடுத்த தீர்ப்பு மேலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது, அதை நான் தாமரையில் சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா என்னன்னா, ராகுல் காந்தி அவர் டிஸ்குவாலிஃபை ஆனப்போ இன்னும் 8 மாசத்துல வயநாடு தேர்தல் இருக்கு, அதனால மீண்டும் தேர்தல் கமிஷன் தேர்தல் வைக்காது. ஸோ வைக்கலன்னா அங்கே மக்களுக்கு பிரதிநிதி இல்லாமல் போய் கஷ்டப்படுவாங்க. இன்னொன்று, அவருடைய கேஸில் ராகுல் காந்தி கேஸுங்கிறது அவதூறு பேச்சு. அவதூறு பேச்சில் அவர் ரிப்பீட்டட் அஃபெண்டர்னு சொல்லி கன்விக்ட் பண்ணியிருந்தா கூட அவருக்கு கொடுக்கப்பட்டது உச்சக்கட்ட பனிஷ்மெண்ட். அதில் 1 மாதம் குறைஞ்சா கூட அவரால் எம்பியாக தொடர்ந்து இருக்க முடியும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி ஸ்டே கொடுங்கன்னு ஒன்று 3 பக்க ஜட்ஜ்மெண்ட்டில் வயநாடு மக்களை காப்பாற்றுவதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதே ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இன்னொரு எம்பி, அவர் வந்து உங்களுக்கு லட்சத்தீவு எம்பி, அவருக்கும் 4 பக்க ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு அடுத்தது 3வதாக அன்சாரின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சி எம்பி கேஸில் ஏதான் 74 பக்கம் போச்சு. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் எம்பியாக தொடரட்டும், ஆனால் மீதமுள்ள காலத்துக்கு அவருக்கு சம்பளம் கிடையாது. மீதமுள்ள காலத்தில் பார்லிமெண்ட்ல அவர் கலந்துகிட்டாலும் அவர் எந்த ஒரு தீர்மானத்திலையும் ஓட்டு போட முடியாது அப்படின்னு அந்த தீர்ப்பு இருக்கு. பொன்முடி தீர்ப்புல அன்சாரி வழக்கின் தீர்ப்பு தான் சுட்டி காட்டி தான் அவருக்கு அந்த ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த கேஸ்ல எல்லாம் எம்பி எலெக்ஷன் நடத்த மாட்டாங்க, ஏன்னா 8 மாசத்துக்குள்ளதான் இருக்குன்னு. இங்க வந்து இவர் எம்எல்ஏவா தான் இருக்காரு, பார்லிமெண்ட் எலெக்ஷனோட கூட நடத்தி இருக்கலாம். அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு குறுகிய பார்வை பேர்ல அதையே அப்ளை பண்ணி அதே கேஸ்ல இவருக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க, அதுவே தப்பு. அந்த சரி அப்படியே அன்சாரி ஜட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டா கூட அன்சாரி பார்லிமெண்ட் மெம்பராக ஓட்டு போட முடியாது, அவருக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னா இவர் எப்படி அமைச்சராக தொடர முடியும்? பட் அந்த உச்ச நீதிமன்றம் வந்து அதை தீர்ப்பாக கொடுக்காம டைரக்ஷனாக கொடுத்தாங்க. ஏஜியும் ஏற்றுக்கிட்டு இவரை திருப்பி போட்டாங்க. கவர்னருடைய பார்வை தான் சரிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். இது எதுவுமே இவருக்கு இந்த வழக்கில் வராது. இனிமேல் இவரை ரிப்பீட்டட் அஃபெண்டர்னு கொண்டு போய் இன்னும் வேகமாக தண்டனை வாங்கி தர முடியும்னு என்னுடைய பார்வை. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்குகள்லாம் எப்படி வந்து விசாரணையில்
வருதுங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வளம்கள். வணக்கம்.